500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆற்காடு காவி சீதாராமன் என்பவர் எழுதிய துர்முகி வருட சுத்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் இதுகுறித்து குறிப்பு ஒன்று இருப்பது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுக்கவே எதிர்காலத்தில் நடக்கப் போவதை முன்கூட்டியே கணித்து எழுதப்பட்டிருக்கும் பதிவுகள் உண்டு. உதாரணமாக மாயன் காலண்டர், இலுமினாட்டிகள் என பலவாறான நம்பிக்கைகள் உள்ளன. அந்த வகையில் இந்தியாவில் பஞ்சாக குறிப்புகள் மீது பரவலான நம்பிக்கை உண்டு. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஏற்பட்ட பெருமழை வெள்ளம் குறித்தும் கடந்த வருட பஞ்சாங்கத்தில் குறிப்பு இருந்ததும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஆற்காடு காவி சீதாராமன் என்பவர் எழுதிய துர்முகி வருட சுத்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் 12வது பக்கத்தில் 5வது குறிப்பில் புதன் கிரகத்தின் இந்த ஆண்டு பலனாக வங்கிகளில் புதிய மாற்றம் ஏற்படும் என்றும், கணக்கில் இல்லாத கருப்பு பணத்தை கண்டுபிடிக்க நேரும் என்றும், தணிக்கை துறையின் மூலம் அரசாங்கத்திற்கு பல கோடிக்கணக்கில் பணம் சேரும்படியான யோகம் உண்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பஞ்சாங்கத்தில் அந்த குறிப்பிட்ட வரிகள் மேற்கோள் காட்டப்பட்டு சமூக வலைதளங்களில் வைரலாக தற்போது பரிசீலித்து